இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. என்ன பத்து நிமிஷம் ஒண்ணு கிளம்ப இப்ப ஒரு செகண்ட் நிப்பலாம். காலையிலேயே என் தங்க மனைவி கையால இந்த காப்பிய குடிச்சாதான் எனக்கு ஒரு உச்சமே பிறகு. எப்படி மாமா இருக்கு காப்பி? காப்பி கேட்டவா செய்யணுமா? இந்த காப்பி போற கைக்கு நான் தங்க காப்பியே செல்லுவாங்க. செல்லக்குடி ரைட் வா மாமா, எழுதி விட்டாருல்ல காப்பி குடிச்சிருக்கோம் மாமா. மாமா என்னம்மா வெளிய போறீங்க? வெயில் ரொம்ப ஓவரா இருக்கும், உடம்பெல்லாம் சூடாயிடும். நான் உங்களுக்காக காலிலிருந்து இளநீர் பிரிச்சு ஊத்தி வச்சிருக்கேன், நீங்க இதை குடிச்சிட்டு தான் போகணும். இப்பந்தான் அக்கா காப்பி தந்தா, காப்பியை குடிச்சிட்டு இப்பதான் இருக்கேன். இப்போ இளநீர் அப்ப நீங்க அக்கா அதை மட்டும் குடிப்பீங்க, நீ குடிக்க மாட்டீங்களா? சொன்ன ஒன்னு ஒன்னே கோவம் வந்துடும் உனக்கு. அப்ப நீங்க குடிங்க அக்கா, கோவப்படாத, பிடிக்க என்னவா மாமா பிடிக்க. அப்பா அப்பா அன்பு தொல்லையில் தாங்க முடியல எனக்கு. அப்படிதான் இருக்கும். சரிம்மா போதுமா? போதும். தங்க குட்டி மீன் குட்டி வரட்டா? மாமா மாமா உத்தரோசா என்னம்மா? பிடிச்சது வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போகணுமா? இதான் ஒரே வீட்டில் அக்கா தங்க கெட்டக்கூடாதுங்கிறது. அந்த அக்கா வந்தா காப்பி தந்தா, இந்த அக்கா வந்தா எண்ணெய் தந்தா, இப்போ நீ காலு இதை கொண்டு தாரா, நான் காலு இந்த மாமா இதை குடிச்சிட்டு போனா என்ன ஆகும் சொல்லு. சாப்பிட்டு போகணுமா? அடே அப்பா இவ்வளோ வற்புறுத்திய, சரி கொண்டா உனக்காக குடிக்க. சைடிஸ் வேணுமே? சைடிஸ் எதுக்கு? என் செல்லம் உனக்கு தொட்டாலே சைடிஸ் தானம்மா. போதுமா நைட்டு வரேன், நைட்டு பார்த்து போறேன் நைட்டு. சார் வேற பூனை அடிச்சுட்டே இருக்கான் பசி. ஹலோ நான் வாரேங்கய்யா வாரேன். என்னையா இது இன்னும் கிளம்பிட்டேன்னு பத்து நிமிஷம் நிற்கேன். இங்கே நான் வீட்டை பார்க்கணும், இதெல்லாம் சமாளித்து வர்றதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுது. நீ வேற ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா, நான் வாரேன். சே செத்த பிறவுளா கட்டு மறுத்து வரானோ போனை போட்டு. ஆ நீ ஒரு மொட்டை பையன், உனக்கு என்ன தெரியும்? இல்லை நான் அஞ்சு நாலு பொண்ணாட்டி கல்யாணம் முடிச்சு நான் போடுறப்ப எனக்கு தான் தெரியும். சமாளித்து வர வேண்டாமா செத்த பையல? இல்லை சரிப்பா. மச்சான் சொல்றா, எங்கட அண்ணன் ஒன்று ஆளே காணும். அண்ணன் என்ன வெட்டி பையலா வருவா இருந்தா நீ சுத்திக்கலாம். மச்சான் ஒரே ஒரு டவுட் மச்சான் சொல்லு. நம்ம ஒரே ஒரு பொண்டாட்டியை கட்டிங்க தாலி இறப்பா இருக்கு, அண்ணன் எப்படி மூணை சமாளிக்கிறாரு? என்னடா தெரியும் அண்ணா அண்ணா அந்த விஷயத்த அப்படி என்ன மாமாவுக்கு என்ன பிடிக்கும், மாமாவுக்கு என்ன செய்யணும், மாமாவுக்கு நைட்டு வந்தால் என்ன செய்யணும், அது செய்யணும் அந்த மைண்டுக்கே இருப்பா பார்த்துக்க. அது அவளுக்குள்ளேயே தெரிச்சு கிடப்பாளுவோ. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. எனக்கு ஒரே ஒரு டவுட்ண்ணே. ஆ அண்ணே ஒன்றே ஒன்று வச்சுக்கிட்டு எப்படிண்ணே மூணு பேர் சொன்னாங்க? இல்லை செத்த பையல, இல்லை சுற்றி மாற்றி பார்த்தா எல்லாரும் அதுலேயும் நிற்கிறேன். நீ பேரில் போவான் இல்லை நான் எப்படி சமைச்சு உனக்குன்னு பற்றி. ஆ மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இல்லை அண்ணன் வந்து ஒரு மன்மத குஞ்சு குஞ்சுன்னு எத்தனை மட்டும் சொல்ல. அண்ணே நான் அதை கேட்கலண்ணே, எப்படிண்ணே ஒரே ஒரு நெஞ்ச மூணு பேருக்கு சரிசமமாக பறிச்சு கொடுக்குறீங்க? இல்லை பொண்டாட்டி இருந்தால் அடக்கி ஆளக்கூடாது, அப்படி சுதந்திரமாக விட்டுருணும். நம்மளுக்கு இன்னும் அவ்வளோ அவட்ட அவ்வளோ அன்பன்பாக இருந்தால் தான் அவ்வளோ நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம செய்வாருவோம். அதனால இப்போ நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், என்றைக்குமே பொண்டாட்டியும் அடக்கி ஆளாத. போடுவாச்சிருக்க
சொல்லல எப்படி காலையிலே எப்படி செல்ல பொண்டாட்டி போட்டாதான் முடியும் சரக்கு போட்டு சைடிஸ் அவ கணக்கு விட்டாலும் அண்ணே வாழ்க்கையில நல்லா ஓடு வாழ்றீங்க உங்களை மாதிரி நாங்களும் வரணும் இல்ல என்ன மாதிரி வரணும்னு நினைக்காதீங்களே உங்ககிட்ட என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்க வாழுங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதே மாதிரி வாழ்றோம்ல அதே மாதிரி வாழுங்க சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை போய்மா போமாமா ஆமாம் ஆமாம் வீட்டில் வீட்டு தான் இருக்கேன் எங்கேயும் போகல நீங்கள் ஆமாம் கொஞ்சம் கழிச்சு தான் போகணும் சரி சரி போட போய் பொறுத்து பேச இல்லை வாரம்ல உன் அம்மாவுக்கு வேலை இல்லையா எப்பா பார்த்தாலும் நொய் நொய் அம்மா அம்மா மட்டும் போ வாரம் இவர் பெரிய மன்மத குஞ்சி இவருக்கு மூணு பத்தாது இல்ல இன்னொரு பேர் ஒண்ணு கேக்குதா உனக்கு நண்பர்களே கடைசி பஸ்ன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா அது வந்து வந்து ஒரு கடவுள் மாதிரி அந்த வார்த்தை ஏன்னா தவிச்சு நிக்கல அந்த பஸ் வரைச்சுலா அப்பா பஸ் வந்துட்டுப்பா இதை ஏறி வீட்டு பேரெலாம் பிள்ளைகளை பார்க்கலாம் பொன்னாடி பார்க்கலாம் இந்த அம்மா பார்க்கலாம் அப்பா பார்க்கலான்ட்டு அவர் நம்ம சொல்ல முடியுங்களா அந்த பேரை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக நண்பர்களே கடைசி பஸ் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு என்னம்மா வெளிய போறீங்க வெயில் ரொம்ப ஓவரா இருக்கும் மாமா என்னம்மா வெளிய போறீங்க வெயில் ஆச்சுமா சொல்லு வரலிய அவங்க இல்லை உனக்கு எத்தனை வாட்டி சொல்ல நான் ஒரு மன்மத குஞ்சி சொல்றோம்ல அதுவே நீ புரிஞ்சுக்கோ அந்த குட்டி சொல்றேன் எப்படி மூணு பேருக்கு பதினே நான் வேற எதுவும் சிஸ்டம் இல்லை அதை சொன்னியா அது தவறு திறமை இருக்கு தப்பாக பேசுவேன் மாம தண்ணி போடணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு வாங்கி மாம காலிலே தண்ணி போட என்ன கெடுக்காம போடணுமா உனக்கு சரி என்ன போடுறேன் சைடிஸ் இல்லாமல் அதை சொல்லுங்க அதே சொல்லுங்க இல்லை அதான் கொஞ்சம் குடிச்சிட்டு சைடிஸ் வேணுமே சைடிஸ் எல்லாம் சைடிஸ் எனக்கு